ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர்வி ஸ்லாம். நம்ம பாத்தீங்கன்னா மைப்பாறையில இருக்கிற ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். கையில பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளாட்டு குட்டி இருக்குது. இங்க வந்து நிறைய செம்மறி ஆடுதான் இவங்க வச்சிருக்காங்க. வெள்ளாட்டு குட்டி எல்லாமே இனிமேதான் பர்ச்சேஸ் பண்ணி வளர்க்க போறாங்களாம். வளர்க்கறதுக்கு தனியா ஒரு இடமும் வச்சிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய செம்மறி ஆடுகள் தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க. பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைக்கெல்லாம் மொத்தமா வந்து இவங்க சேல் பண்ணிடுவாங்களாமா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு வெள்ளாடு வச்சிருக்காங்க. அதோட குட்டி தான் இது நம்ம கையில இருக்குது. சரி, இதை கீழே இறக்கி விட்டுருவோமா? நடந்து போக மாட்டேங்குது. அவர் வந்து கீழே இறக்கி விட்டாலும் தள்ளி போகாம நம்ம கிட்டே இருக்கிறாரு. தூக்கி இருந்தா அவர் குளிக்குது போல. சரி, மிஷின் நின்னு போச்சு. அந்த பக்கம் ஓ, அது சுத்த உள்ள விட விட தான் சுத்தும் போல. இந்த ஆட்டை பத்தி கரெக்ட் சூப்பர் நெற்பயிரோட தண்டு எல்லாமே வைக்கிறாங்க. அப்புறம் வேலி மசாலா வைக்கிறாங்க. அப்புறம் சீனியரக்கா, கொத்தவரக்கா இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், வேலி மசாலா வந்து மிஷின்ல கட் பண்ணிருந்தாங்க, அங்க நீங்க பாத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஆடுகளுக்கு தீவனமா இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டு பண்ணை பாத்தீங்கன்னா ஒரு பரண் அமைச்சு அது மேலதான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஷீட் போட்டு பரண் அமைச்சு. எதுக்காக இந்த மாதிரி பரண் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு புழுக்க எல்லாம் கீழே போயிரும். அது கீழே வந்து சுத்தம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மழை எல்லாம் பெஞ்சு தண்ணி எல்லாம் கட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆட்டுக்கு. அதுக்காக வந்து இந்த மாதிரி பரண் அமைச்சு அது மேல வந்து ஆடுகளை வளர்க்கறாங்க. சரி அண்ணா, இதுக்கு என்னென்ன நோய் என்ன வரும்? இது மழை காலத்துல பார்த்தா இந்த ஆட்டுக்கெல்லாம் இது காய்ச்சல் அந்த மாதிரி வருமா? மற்றபடி செம்மறி ஆடுக்கு பார்த்தா வாய்க்கான்னு சொல்லுவாங்க, இந்த வாயெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதுக்கு மஞ்சளும் தேங்காய் அது மட்டும் தான் போடுவாங்க. இப்போதான் இங்கிலீஷ் மெடிசன் வந்த பிறகு அதே ஃபாலோ பண்றது. நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர்லாம் கோவில் கிட்டே அந்த சைடு இருந்து வர்றாங்கன்னா திருவேங்கடம் அந்த சைடு இருந்து வர்றாங்க. அது எப்பவுமே வந்து நம்மள டாக்டரை கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்ககிட்டயே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் மெடிசன் வச்சிருக்கீங்களா? நீங்களே அதுக்கு செலுத்த முடியுமா? ஆ, செலுத்த முடியுமா? இது மேரிக்கணும் இப்படி அந்த மாதிரி மெடிசன் மட்டும்தான் நாங்கள் அப்பப்போ என்ன பிரச்சனை சளி எதாக இருந்தால் அப்படி மெரிக்கணும் அந்த மாதிரி மருந்து தான் நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் தந்துட்டுருக்கோம். ஊசியெல்லாம் போட வேண்டியது வரும், நீங்களே போட்டுப்பீங்களா? இல்லை, நான் அது வந்து டாக்டர் தான் வந்து கரெக்டாக பார்த்து சரி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் போடுவாங்க. சரி, இப்போ இந்த ஆடு எல்லாமே இந்த மாதிரி பரன் மேலே இப்படியே வந்து தீனியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்படி தின்னுட்டே இருக்கு. இது வெளியில் மேய்ச்சலுக்கெல்லாம் விட மாட்டீங்களா? ஆனால் வெளியில் வந்து இப்போ இந்த சீசனில் வந்து விட மாட்டோம். ஒரு சம்மர் சீசன் அந்த மாதிரி அப்போ தான் விடுவோம் வெளியில். ஆனால் மேய்ச்சலுக்கு விடுவீங்கல்ல? ஆ, மேய்ச்சலுக்கு விடுவோம். இதை சுற்றி இப்போ எல்லாமே இது மக்காச்சோளம் பருத்தி அதனால இருக்கனால பாடம் அந்த பேரனால இப்போ விட மாட்டோம். சம்மர் சீசன் அந்த மாதிரி. இதுக்கான தீனி எல்லாமே நீங்களே இங்கே விளைய வச்சு போடுறீங்களா இல்லை விலைக்கு வாங்கி போடுவீங்க? நான் எல்லாமே இங்கே விளைய வச்சு போடுறோம். உங்கள் தோட்டத்தில் விளையிறதே அப்படியே போடுவீங்க? அகத்தி, வேலி மசாலா, சூப்பர் நெற்பயிர் எல்லாமே இங்கே விளையாடுறோம். அதுக்கப்புறம் இது சீனியர் ஒர்க்காக போட்டு எல்லாமே இங்கேருந்து அப்படியே அதை அரைச்சி போடுறோம். வெளியிலேருந்து எதுவுமே வாங்குறதில்ல. அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கினா பருத்தி கொட்டை தவறு இது மட்டும் தான் வாங்குறோம். இப்போ வந்து வெள்ளாடு வந்து நம்மகிட்ட வெறும் ரெண்டே வெள்ளாடு தான் இருக்குது. வெள்ளாடு வந்து இன்னும் வாங்கி அப்கிரேட் பண்ணுறதுக்கான இது ஐடியா இருக்கா? ஆமாண்ணா, இது இப்போ பண்ண ஆரம்பித்து இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இப்போ தான் செம்மறியாடு ஒரு பேஜ் தான் இப்போ போயிருக்கு. ஒரு 3 மாதம் வளர்த்து இப்போ தான் போயிருக்கு. செம்மறியாடு வாங்குறது வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்டேயே வாங்குறீங்கன்னா அது ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா வளர்த்து பக்ரீத் அந்த பண்டிகை அதை ஊற்றி சேல்ஸ் பண்ணுறது. இது வந்து செம்மறியாடுக்கு வந்து ஒரு 80% வந்து இந்த பேசலாம். வெள்ளாடுக்கு வந்து அந்த 20% அந்த இடம் வந்து ஒதுக்கியிருக்கு. சரி, இப்போ இந்த இந்த செம்மறி ஆடு இருக்குல்ல, இது என்ன வெயிட் வந்ததுக்கு அப்புறமா விற்பீங்க? சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு 22-25 kg அந்த சமயத்தில் 6 மாதம் எடுக்கும். அது 25 கிலோ அது வர்றதுக்கு. ஆமாம், 20 நம்ம போற இறைய பொறுத்தவரை. இந்த பறன் அமைச்சது மூலியமா அந்த புழுக்கெல்லாம் கீழே போயிடும், அதை சுத்தம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு எனக்கு நீங்க சொன்னீங்க. அந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வேஸ்டேஜ் வந்து அப்படியே அந்த காத்துக்கு உரமா போடுறது. இந்த புழுக்க இது மாட்டுச்சானா இது மட்டும் போடுறது காத்துக்கு. அதனால நல்ல விளைச்சல் நல்லா இருக்கு. அதாவது இதோட வேஸ்டையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி. இந்த மாதிரி ஆட்டுப்பண்ணைய வந்து முத தடவை நான் விசிட் பண்றேன். ஆனா ஆட்டுப்பண்ணைய பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. முத தடவை இங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்தா நான் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கூட உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க.
எல்லா ஆடுமே வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.